நம் வீடியோ வாணிகளின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இவ்வளவு தூரம் ஆர்வமாக தொடர்ந்து எவ்வளவு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வந்துடுச்சுன்னா கலைஞர் டிவியில் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக 7:00 to 7:20, 7:30 எங்கள் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை உங்கள் டிவி ஃப்ரண்ட்டில் வந்து அமர்ந்து கேட்கின்றோன்னு கேட்பதே எனக்கு மிக மகிழ்ச்சி. உங்கள் அனைவரும் நலம் பயனடைகிறதுக்கு தான் இவ்வளோ தொடர்ந்து கலைஞர் டிவி மூலம் பல்லாண்டு வாழும் நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்ளவே பெருமையாக நினைக்கிறேன், மகிழ்ச்சியும் கொடுக்குது. ஏன்னா நோயற்ற சமுதாயத்தை இந்தியாவில் அல்ல உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் மாரடைப்பு என்ற கொடிய நோயிலிருந்து விடைபெறுவதற்காகத்தான் இந்த முயற்சிகள் அனைத்தும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது கேட்கின்ற நேயர்களுக்கு நன்றி. இந்த கலைஞர் டிவிக்கு அவங்க மூலம் இந்த செய்திகளை உங்களிடம் சொல்லுவதற்கு நான் மிக மகிழ்ச்சி நன்றிய உடையவனாக இருக்கிறேன். இன்றைக்கி என்ன இந்த வாரம் சொல்ல போகிறேன்னா, இந்த மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், மயக்காடு இன்ஃபாக்ஷன், நம்பர் 1 உயிர்கொல்லி நோய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் முதலே சொல்லிட்டேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, 100க்கு 100 தவிர்க்க முடியும் என்று. பட் சில சமயம் சில போன வாரங்களுக்கு முந்தி சொன்னேன், நிறைய நேயர்கள் சொல்கிறாங்க, இன்னும் சுருக்கம் வேகமாக சொல்லிடுறீங்க சொற்களைங்க, புரிகிற மாதிரி சொல்லுறதுக்கு தான் இந்த ஸ்லைடை மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அந்த மாரடைப்புன்றது என்ன அர்த்தம்? இதயத்துக்கு போகின்ற ரத்தம் குறைவாக போவதால், குறைவாக போகும்பொழுது அதற்கு இருக்கின்ற ஆக்சிஜன் குறைவாக போகுது, அதனால் இதயத்துடைய தசைகள் வந்து செயலற்று போகுது, ஹார்ட் அட்டாக். அது குறைவாக போவதற்கு காரணம் இதய ரத்த குழாய் அடைபடுவதால். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அடைப்பட்டாலும் அது ரிவர்ஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். பட் டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பிறந்த உடனே பார்த்திங்கன்னா இதய ரத்த குழாயுடைய குறுக்கு தோற்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடைப்பும் இருக்காது, எல்லாம் 100% நார்மலாக இருக்கும். அப்போ 0 அடைப்புன்னு சொல்லேன், 0 அடைப்பே இருக்கக்கூடாது. ஆனால் இதய ரத்த குழாயில் அந்த கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் போன்ற கெட்ட கொலஸ்ட்ரால் இதய ரத்த குழாயில் படிவதால் தான் அது ரத்த குழாய் அடைப்புன்றது அத்ரோஸ்க்ளரோசிஸ் சொல்கிறோம். இந்த அத்ரோஸ்க்ளரோசிஸ் பாருங்களேன், இந்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா 30% இருக்கலாம், 90% இருக்கலாம், 99% இருக்கலாம், எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் அடைப்பு இருக்கிறத இந்த ஸ்லைடில் 4 இடத்துல காட்டுறோம். ஸோ அடைப்பு வரும்பொழுது அந்த இரத்த குழாயில் அடைப்புன்றது வந்து என்ன பேருன்னா அத்ரோஸ்க்ளரோசிஸ். அதாவது அத்ரோஸ்க்ளரோசிஸ்னால் ஸ்க்ளரோசிஸ்னால் திக்கனிங், அத்ரோமான்றது வந்து என்னென்னா அந்த கஞ்சி மாதிரி ஒரு கொலஸ்ட்ரால் படிவதாக தான் அத்ரோமேட்டஸ், அதே அடைப்பு ஸ்க்ளரோசிஸ் சொல்கிறோம். உண்மையில் உங்களிடம் சொல்ல போகின்றேன், நீங்கள் வந்து நம்ப கூட மாட்டீங்க, இந்த அத்ரோஸ்க்ளரோசிஸ் 5 வயது குழந்தை கூட ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த 5 வயசு குழந்தைய பார்த்து இசையாக செய்யன்னு சொல்லாதீங்க. பெற்றோர்கள் கூட இருப்பவர்கள் நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் நம்ம பார்த்து நம்ம குழந்தைங்க கற்றுக்கணும், செய்கிற ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டு அந்த அடைப்பு வரதை நம்ம தடுக்க முடியும். சரி, இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன், 30% அடைப்பு இருக்குது, 50%, 60%, 70%. 70% அடைப்பு இருக்கின்ற வரை அவர்களுக்கு எந்த கஷ்டமும் தோணாது. 70க்கு மேலே அடைப்பு வந்தால் தான் அஞ்சைனான் பேர் வரும். 70லேருந்து 80, 80லேருந்து 90, 90லேருந்து 99, அந்த அடைப்பு கூட கூட தான் அந்த அஞ்சைனா கிளாஸ் கொடிக்கிட்டே போகும். 70க்கு மேலே வந்து அஞ்சனா கிளாஸ் 1, 80க்கு மேலே போச்சுன்னா கிளாஸ் 2, 90க்கு மேலே போச்சுன்னா கிளாஸ் 3, 99க்கு மேலே போச்சுன்னா கிளாஸ் 4. அதாவது அந்த அடைப்பு அதிகமாகும் பொழுது அவங்க எஃபர்ட், எக்ஸசைஸ் குறையிறத வச்சு அஞ்சனா ஆஃப் எஃபர்ட்னு சொல்கிறோம்.
இதாங்க அத்ரோஸ்க்ளரோசிஸ். வந்த ஆனால் 70க்கு மேலே வந்தவுடனே அஞ்சைனா வரும்ன்றேன். 100க்கு 100 அடைப்பு வந்தால் தான் மாரடைப்பு வரும். 99% அடைப்பு இருந்தாலும் அவர்களுக்கு மாரடைப்பு வராது. அவ்வளோ தூரம் இயற்கையோ கடவுளோ அந்த இடத்துலையும் ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 100% வந்தால் தான் மாரடைப்புன்னா ஏன் இப்போ 20 வயசு 18 வயசு 19 வயசு ஆண் பெண், 22 வயசு ஆண் பெண் அவர்களுக்கும் மாரடைப்பு வருதுன்னா அவர்களுக்கு மாரடைப்புக்கு அத்ரோஸ்க்ளரோசிஸ் மட்டும் காரணம் இல்லை. அப்போ எதுக்கு தான் காரணம்னா, இது முக்கியமானது இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். அது பேர் அத்திரோ த்ராம்போசிஸ். இப்போ அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அடைப்பு 50% தான் இருக்குது. நான் முதலே சொல்லியிருக்கேன், 70%க்கு கீழே இருந்தால் வழியில் எந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம். அவ்வளோ தூரம் அந்த கொரோனரி ரிசர்வ் வழி இல்லாமல் பார்த்துக்கும். பட் ஆனால் இந்த 50% இருந்தாலும் அந்த ரவுண்டை பாருங்களேன், ஒரு கருப்பாக இருக்கிறது வந்து த்ராம்போசிஸ் என்று காட்டுறேன். அது பேர் தான் அத்திரோ த்ராம்போசிஸ். அந்த அத்ரோஸ்க்ளோசிஸ்னால சிம்டம் வரல, அந்த த்ராம்பஸ் என்று ஒன்று ரத்தம் உறையும் பொழுது. ரத்தம் உறையும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அது 100% பிளாக் ஆகிடும். அது 2 நிமிடத்தில் உறைந்து அவள் உயிரே எடுத்துடும். அது அந்த அத்திரோ த்ராம்போசிஸ் தான் மிக மிக முக்கியமான காரணம். இப்பொழுது இந்த அத்திரோ த்ராம்போசிஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் 5 வயசுலேருந்தே பிளாக் வரும். அது இப்போ 5% 2% இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். 70% பிளாக் வரத்துக்கு 50 வயசு கூட ஆகிடும். ஆனால் 20, 18, 22 வயசில் அந்த பிளாக்கு கம்மியாக இருந்தாலும் அந்த பிளாக் மேலே அத்தமெட்டஸ் பிளாக் இருக்குது சொன்னீங்கன்னா, அந்த பிளாக்கு மேலே ஒரு சின்ன கீறல் விழுதுன்னு வச்சுங்க, உடனே அந்த ரத்தம் வந்து உறையுது, த்ராம்போசிஸ் வருது. அந்த கீறல் எது உண்டு பண்ணுதுன்னா, அந்த பிளாக் மேலே அந்த அடைப்பு மேலே கீறல் வர்றதுக்கு அந்த கேப் ஆஃப் அத்ரமெட்டஸ் பிளாக்கில் எதனால் வருதுன்னா, ஒரு அக்யூட்டாக ஒரு டென்ஷன், வீட்டில் யாரோ இறந்துடுறாங்க, நீங்கள் வச்சுருக்கிற கம்பெனி திவாலாகிடுது, உங்கள் வேலையை விட்டு நீக்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது அந்த பிளாக் மேலே சின்ன கீறல் மாதிரி வந்து அந்த கீறல் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பிளேட்லெட்ஸை அக்ரிகேட் பண்ணி த்ராம்பஸ் ஆகி 100% பிளாக் பண்ணிடுது. அதுதான் அத்திரோ த்ராம்போசிஸ். அது இந்த வாரம் என்ன பண்ண போகிறேன், அந்த அத்திரோ த்ராம்போசிஸையே அந்த ஸ்லைடு மூலம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன், இந்த இதயம் இரத்த குழாய், அந்த இதயம் எப்படி செயல்படுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இன்னும் ரொம்ப க்ளோஸ்அப்பாக போகும்பொழுது அந்த இதயத்துடைய ஆர்ட்ரி வெயின் ஆர்ட்ரியில் பாருங்களேன், இதய ஆர்டிஸ்குள்ளே ரத்த குழாய்க்குள்ளே எல்லாம் இருக்குது பாருங்கள். என்னென்ன இது, ஆர்பிசி, ஒயிட் பிளட் செல், அந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிக்கல் மிக முக்கியமானது. பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிக்கல் வந்து இதயத்தில் ரத்த குழாயில் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கு ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக இதய ரத்த குழாயில் படிந்து அந்த ரத்த குழாய் சுருங்கிறத பார்க்குற பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது. முதல்ல 5% இருக்கிறது, அப்புறம் 2% ஆகுது, 5, 20, அப்படி கொஞ்சமாக கூடிக்கிட்டு 50, 60% ஆகும் பொழுது இந்த வீடியோவை கரெக்டாக க்ளோஸாக பாருங்களேன், ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராக் அந்த பிளாக் மாதிரி வருது. பிளாக்கு அந்த ரப்சர் அந்த பிளாக் வந்தவுடனே கிளாட் ஆகி பாருங்களேன், டக்குன்னு இதே ரத்த குழாய் பூரணமாக 100க்கு 100 அறையப்பட்டுருது. இதுதான் அத்திரோ த்ராம்போசிஸ் பேர். இது மறுபடியும் உங்களுக்கு நான் காட்ட வரும்போது தயவுசெய்து இதை மறுபடியும் உதர பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க இதயோடைய அமைப்பு. இது வந்து இதே ரத்த குழாய் அடைப்பட்டதுன்னா மாரடைப்பு, இதே மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்படுது பாருங்கள், அதுதான் செரிபிரல் ஸ்ட்ரோக், ஆர்க் பராலிசிஸ், ஹெமிப்ளீஜியா, ஸ்ட்ரோக் எல்லாம் வரதெல்லாம் காரணம். ஆர் பெரிஃபரல் வெசல்ஸுக்கு அடைப்பு வந்தால் அது பெரிஃபரல் ஆர்டி டிசீஸ்னு பேர். ஸோ மறுபடியும் இந்த ஸ்லைடை ஒரு தடவை பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதய அமைப்பு,
இதய அமைப்பிலிருந்து அந்த ரத்தம் துடிக்கிறது. சிவப்பு கோடு வந்து இதய இரத்த குழாய், அந்த ஆர்டரிக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா செல்ஸு, அதில் இருக்க கொலஸ்ட்ரால் பார்ட்டிக்கல், அந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிக்கல் பார்த்திங்கன்னா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி பாருங்கள், இது முக்கியமாக அதில் ப்ளே பண்ணி காட்டு உங்களுக்கு புரியறதுக்காக. அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக படியும் பொழுது அப்படியே கொஞ்சமாக ரத்த குழாயில், ரத்தத்துலேருந்து கொலஸ்ட்ரால் பிரிஞ்சு ரத்த குழாயில் படிவது தான் அத்தரோஸ்க்ளரோசிஸ். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே போகுது. திக்கான உடனே அது பாருங்களேன், இப்போ பாருங்கள் அந்த கிளாட்டார மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, அந்த டென்ஷன் ஆகும் பொழுது சின்ன ஒரு எரோஷன் வருது அந்த இடத்துல கருப்பாக பாருங்கள். அது வந்த உடனே அந்த இடத்துல எல்லா பிளேட்லெட்டும் அக்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சேருது பாருங்கள், சேர்ந்து பெருசாக ஒரு கல் மாதிரி ஆகி அந்த பிளாக் உண்டு பண்ணுது. அதுதான் அத்திரோத்ராம்போசிஸ் மாரடைப்பிற்கு இதுதான் காரணம். நான் வச்சுங்க இது ஏன் தெரியுமாண்ணா, இவ்வளவும் மனிதனுடைய மனநிலைக்கு ஏற்றவாக தான் நடக்குது. சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேயே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவேற்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் போக்குவரத்து தொடர்பாக அல்லது போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விபத்துகள் தொடர்பான சிக்கல்கள், இதை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம். சில தினங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றம் ஒரு பரிந்துரையை அரசிற்கு வழங்கியிருக்கிறது. அதாவது போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு 1500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்பதுதான் அந்த பரிந்துரை. இந்த பரிந்துரை என்பது அடிப்படையில் வரவேற்கத்தக்க ஒன்று. அதற்கு நீதிபதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்பது, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கிற விதமாக, அதாவது அங்கெல்லாம் ஒரு அதிகபட்ச அபராத தொகை விதிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்குற போது அதிகபட்சமான அபராத தொகை என்பது போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் தொடர்பான ஒரு கட்டுப்பாட்டை, அதாவது அதன் மீதான ஒரு அச்சத்தை உருவாக்கும் என்கிற அடிப்படையில் அந்த பரிந்துரையை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய சட்டங்கள் என்பது எப்போதோ ஏற்றப்பட்டவை. அதாவது ஒரு போக்குவரத்து சார்ந்த விதிமுறை மீறல்களுக்கு 1500 ரூபாய் இப்பொழுது நீதிபதிகள் விதிக்கலாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அபராத தொகை என்பது 100 ரூபாய் என்கிற அளவில் தான் இருக்கிறது. அதேபோல் விபத்துகளுக்கு ஏற்படுத்துகிறவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனைகள், இது எல்லாமே கூட இந்தியாவில் உண்மையில் யாருக்கும் எந்த அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை என்பதுதான் உண்மை. விபத்துகள் அதிகரித்து வரக்கூடிய அந்த விபத்துகளினுடைய எண்ணிக்கை என்பதை பார்க்கிற போது, உண்மையில் யாருக்கும் போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் தொடர்பான ஒரு பெரிய ஒழுங்கோ கட்டுப்பாடோ இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இது அதிவேகமாக நீங்கள் வாகனங்களில் செல்வதிலிருந்து தொடங்கி பல விஷயங்கள் இதில் இருக்கின்றன. சிக்னல்களில் நிற்காமல் செல்வது அல்லது பைக் ரேஸ்களை விடுவது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள். பொதுவாக மேற்கு நாடுகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், நீங்கள் அதிவேகமாக செல்வது என்பது ஒரு கடுமையான ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. நீங்கள் ஒரு சாலையில் ஆள் அரவமற்ற ஒரு சாலையில் என்றே வைத்துக்கொள்வோம், அதில் நீங்கள் மிக வேகமாக சென்றால் நீங்கள் அது உடனடியாக அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் அல்லது கருவிகளில் பதிவாகிவிடும். பிறகு அடுத்த நாளே உங்கள் வீட்டிற்கு நீங்கள் கட்ட வேண்டிய அபராத தொகை தொடர்பான நோட்டீஸ் என்பது நீதிமன்றத்திலிருந்து வந்துவிடும். அந்தளவிற்கு நாடு முழுக்க இந்த வேகம் தொடர்பான ஒரு கட்டுப்பாடுகளை மேற்கு நாடுகள் மட்டுமல்ல, சிங்கப்பூர் போன்ற பல ஆசிய நாடுகள், மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் கூட அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது விதிமுறை மீறல்களை செய்துவிட்டு எளிதாக தப்ப முடியாது என்கிற ஒரு சூழலை இங்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் நம் நாட்டில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் அதாவது அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரி அங்கு நின்று கொண்டிருந்தால் கொஞ்சம் அந்த விதிமுறைகளை பின்பற்றுவது போல பாசாங்கு செய்வது பலருடைய வழக்கம். அப்படி போக்குவரத்து துறை காவலர்கள் யாரும் இல்லாத இடங்களில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எவ்வளவு வேகத்திலும் போகலாம் என்கிற ஒரு விஷயம் என்பது நம் நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்கு.
அதாவது பலவிதமான பிரச்சனைகள் இந்த போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் இருக்கின்றன. ஒன்று, குடித்து விட்டு வண்டி ஓட்டுவது தொடர்பான பிரச்சனைகள். அதற்கு இங்கே என்ன அபராதம் விதிக்கப்படுகிறது? இது மிக குறைவான தொகை. ஆனால் ஒரு நபர் குடித்துவிட்டு அவர் வண்டி ஓட்டுவதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்பது, ஆபத்து என்பது மிக மிக மோசமானதாக இருக்கிறது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிவேகம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிவேகமாக செல்வது, சிக்னல்கள் நிற்காமல் செல்வது, இப்படியான விஷயங்கள். ரெண்டு, இன்னொரு ஒரு பிரச்சனை, முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வண்டி ஓட்டுவது, அல்லது ஓட்டுநர் உரிமம், அந்த வண்டி ஓட்டுவதற்கான உரிமம் பெறுவதற்கான வயது வருவதற்கு முன்பே ஒரு 15-16 வயதில் எல்லாம் வண்டியை எடுத்துக்கொண்டு ஒரு தாறுமாறாக முறையற்று வண்டியை செலுத்தி கொண்டு செல்வது, இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்கின்றன. முக்கியமாக இந்த ஓட்டுநர் உரிமம் வழங்குவது என்கிற பிரச்சனை வருகிற போது என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், பல இடங்களில் அவர்கள் வண்டி ஓட்டுவதற்கான அந்த தேர்வுகளை முறையாக செய்யாமலேயே இடைத்தரகர்கள் மூலம் வண்டி ஓட்டுவதற்கான உரிமங்களை சுலபமாக அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு சாலை விதிகளை பற்றிய ஒரு அறிவு இருப்பதில்லை, அல்லது சாலையினுடைய அமைப்புகளை பற்றிய ஒரு அறிவு இருப்பதில்லை. ஒரு நெருக்கடி ஏற்படுகிற போது அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வை இருப்பதில்லை. இது இருசக்கர வாகனங்கள் ஓட்டுகிறவர்களிலிருந்து பெரிய ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது பெரிய லாரிகளை ஓட்டுகிற டிரைவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அதேபோல் குடித்துவிட்டு அவர்கள் இது போன்ற சொகுசு கார்களில் வண்டி ஓட்டி செல்லக்கூடியவர்கள் நடைபாதை வாசிகளை கொலை செய்வது என்பது சென்னை போன்ற நகரங்களில் வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் இவர்களின் மீது என்ன விதமான ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறை இருக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் தொடர்பாக எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் நீங்கள் செய்துவிட்டு சுலபமாக வெளியே வந்து விடலாம் என்பதுதான் இப்பொழுது நடைமுறையில் யதார்த்தத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த அபராத தொகையை மட்டும் உயர்த்துவதனால் நமக்கு என்ன பயன் கிட்டும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இப்பொழுது ஒரு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அந்த 100 ரூபாய் சுலபமாக கட்டிவிடுகிறார்கள், அல்லது 100 ரூபாய்க்கு பதில் 50 ரூபாயை அந்த போக்குவரத்து துறை அலுவலருக்கு லஞ்சமாக கொடுத்துவிட்டு அவர்கள் அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறார்கள். ஹெல்மெட் இல்லாமல் செல்வது, அல்லது இது போன்ற உரிமம் இல்லாமல் வண்டிகளை ஓட்டுவது, முறையற்ற பயிற்சி இல்லாமல் வண்டிகளை ஓட்டுவது எல்லாம் காவல்துறையினரால் பலமுறை கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் காரணமாக, இந்த லஞ்சம் காரணமாக அவர்களால் பல சமயங்களில் பெரும்பாலானோர் மிக சுலபமாக எந்த விதமான வண்டி ஓட்டுவதற்கு தகுதி இல்லாத நபர்களும் கூட வண்டிகளை செலுத்தி கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது உரிமம் பெறுவதில் முறைகேடு, நீங்கள் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து விடுபடுவதற்கு லஞ்சம் கொடுத்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம், இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கிற போது நீங்கள் 1500 ரூபாய் வரை அபராதத்தை உயர்த்துவதனால் என்ன நடக்கும் என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய 50 ரூபாயாக இருக்கக்கூடிய லஞ்சத்தொகை என்பது 500 ரூபாயாக அதிகரிக்கலாம். இதுதான் நடக்கப் போகிறது. மாறாக சட்டப்படியான கண்காணிப்பு என்பது நடைபெறுகிறதா, தவறு செய்கிறவர்கள் முறையாக தண்டிக்கப்படுகிறார்களா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்படி நீங்கள் மேற்கு நாடுகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டுவதற்கு உரிமம் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமத்தின்படி நீங்கள் எங்கே உரிமம் வைத்துக்கொண்டு எங்காவது வண்டி ஓட்டி கொண்டு சென்று கவனக்குறைவாக இடித்து விட்டாலோ, போக்குவரத்து விதிமுறை மீறல்களை செய்து விட்டாலோ, அதற்கு பிறகு உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. உங்களுடைய அந்த வாகனம் ஓட்டுவதற்கான உரிமத்தை அவர்கள் ரத்து செய்து விடுவார்கள். அதோடு மட்டும் அதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் அந்த ஓட்டுநர் பயிற்சிக்கான பல தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகுதான் உங்களுக்கு அந்த வாகனம் ஓட்டுவதற்கான உரிமத்தை மறுபடியும் புதுப்பித்து தருவார்கள். இதன் காரணமாக கவனமாக வண்டி ஓட்ட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அந்த நாட்டு மக்களுக்கு ஆழமாக இருக்கிறது. ஆனால் இங்கு எதை வேண்டுமானாலும் காசை கொடுத்து நாம் சரி கட்டி விடலாம் என்கிற ஒரு அமைப்பில் யாரும் பயப்பட மாட்டார்கள். பணம் இருந்தால் நாம் தப்பித்து கொள்ளலாம் என்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அல்ல. மாறாக வாகனங்கள் தொடர்பான விதிமுறைகள், வாகனங்கள் ஓட்டுவது தொடர்பான விதிமுறைகள் என்பது சமரசமற்ற வகையில், லஞ்சலாவணியங்களுக்கு இடமற்ற வகையில் அமுல்படுத்தப்பட்டால் வாகனங்க ஓட்டிகள் கவனத்துடன் வாகனங்களை ஓட்டுவார்கள். அவர்களுடைய தகுதிகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். இப்பொழுது எவ்வளவு பேர் கார் ஓட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அல்லது லாரிகளை ஓட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் அவர்கள் உண்மையிலேயே நன்றாக வண்டி ஓட்ட தெரிந்தவர்கள் என்பதை பற்றி ஏதாவது பயிற்சி இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாகன ஓட்டிகள் தவறான விதிமுறைகளை மீறக்கூடியவர்கள் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், முதன்மையான ஒரு விஷயம், தவறுகள் செய்பவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதேபோல் தவறுகள் செய்பவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலை இருந்தால்தான்
அங்கு ஒரு சட்டத்தினுடைய ஒரு ஆட்சி இருக்கிறது என்ற அர்த்தம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் பேராசிரியர் டாக்டர் உலகநாயகி பழனி. ஒரு தமிழ் பேராசிரியராக தமிழ் மொழியோட வளம், அதோட சிறப்புகள் என்ன, தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது எவ்வளோ தொன்மையானது, முக்கியத்துவம் வாய்ந்தது, இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை நாம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கங்கம்மா. ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியோட தமிழ் பேராசிரியராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். தமிழ் பேராசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மொழிக்கான முக்கியத்துவம், மொழி பாடத்துக்கான முக்கியத்துவம்லாம் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழி அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, நம்மளோட இலக்கியங்கள் எவ்வளோ தொன்மையானது, இன்றைக்கும் அதை பற்றின ஒரு புரிதல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், மொழிக்கு அப்பாற்பட்டு தமிழ் மொழி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள், கருத்துக்கள், ஒரு மொழி ஆசிரியராக நீங்கள் பயணப்பட்டு வந்த பாதைகளில் பல அனுபவங்களை எங்கள் நேர்களோடு இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல தமிழ் மொழியோட சிறப்பு தொன்மைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தமிழ் துறை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கும் அதோட சிறப்புகள் மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு இந்த கேள்வியை நான் கேட்குறேன். உங்களுடைய பார்வையில் இந்த மொழியை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்ல ஒரு தொடக்கமே, நல்ல ஒரு இனிமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதல்ல என்னுடைய பணிவு அன்புகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக சென்னை ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தமிழ் அன்னையின் மூலமாக எனக்கு கிடைத்ததாகவே நான் கருதுகிறேன். உலகத்திலேயே கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற பழம்பெரும் மொழிகளுக்கு அப்பால், பழம்பெரும் மொழிகள் நின்று நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உலக வரலாற்றில், ஆனால் இன்றைக்கு தமிழ்தான் ஒரு மூத்த மொழியாக, மூத்த தாய்மொழியாக, எழுத்து வடிவம், பேச்சு வடிவம், இலக்கிய வடிவம் என்ற அனைத்து வடிவங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் என்கிற தொன்மை தமிழுக்கு உண்டு. வடவேங்கடம் தென்குமரியாயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற ஒரு எல்லை தொன்மை தமிழுக்கு இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற அதே வேளையில், தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்கிற ஒரு பெரும் பணியை பாரதி நம்மளுக்கு சொல்லி சென்றார். அந்த வகையில் இன்றைக்கு ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் பிற மொழி பயிலும் மாணவர்கள் மத்தியிலும் கூட தமிழ்மொழியின் பெருமையை நம்மால் எடுத்து சொல்ல முடியும் என்கிற ஒரு உரத்த சிந்தனையை வளர்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு பேசிக் தமிழ் என்று சொல்லப்படக்கூடிய தமிழை பள்ளியில் ஒரு மொழியாக பயிலாத குழந்தைகள் கூட கல்லூரியில் வந்து அடிப்படை தமிழை அவர்கள் கற்றுத்தீர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை நாம் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையில் அடிப்படை தமிழ் பயிலுகிற குழந்தைகள் கூட ஒரு ஆசிரியரினுடைய பயிற்சி பட்டறையில் சில 6 மாத காலம் சில நாட்கள் தமிழ் வகுப்புக்கு வருகிற போது, ஒரு செமஸ்டர் 6 மாத காலம் தமிழ் படிக்கிற போது அந்த குழந்தைகள், வணக்கம் பேராசிரியர், இனிய காலை வணக்கம், பிற்பகல் வணக்கம், மாலை வணக்கம், இதையெல்லாம் குழந்தைகள் சொல்லுகிற போது நம்மால் தமிழ் அறிவையும் தமிழ் உணர்வையும் தமிழ் படிக்காத மாணவர்களுக்கு கூட ஊட்ட முடியும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. அந்த எண்ணம் ஒரு நம்பிக்கையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த குழந்தைகள், திபெத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை வணக்கம் பேராசிரியர் என்று சொல்லுகிற போது தமிழச்சியாகிய நான் வெற்றியடைந்து விட்டேனோ என்கிற ஒரு எண்ணம் வரத்தான் செய்கிறது. ஆக தொன்மை மிகு தமிழினுடைய பெருமையும் சிறப்பையும், தமிழே நீ ஒரு பூங்காடு, அதில் நான் ஒரு தும்பி என்று பாடினார் பாவேந்தன் பாரதிதாசன். தும்பி போல் ரீங்காரமிட்டு தமிழ் பணியை செய்கிற எந்த தமிழாசிரியர்களுக்கும் தோல்வி என்பதே கிடையாது என்பது என்னுடைய ஒரு ஆழமான எண்ணம். எங்கள் கல்லூரி பொறுத்த மட்டில் உறக்கத்தில் தட்டி எழுப்பினால் கூட தூரதேசத்து மொழியில்தான் பேசுகிற குழந்தைகள், வாழ்க்கையை அப்படித்தான், ஆனால் அவர்கள் மத்தியிலும் தமிழ் சிந்தனையை ஊட்ட முடியும், தமிழ் தகுதிப்பாட்டை உருவாக்க முடியும் என்பதை ஒரு மொழி ஆசிரியராக நான் செய்திருக்கிறேன். அதற்கு மொழியாசிரியரின் பங்கு மிகப்பெரியது. ஆர்வத்தை உண்டு பண்ணிவிட்டால் பிள்ளைகள் கண்டிப்பாக தமிழை நல்ல முறையில் படிக்க முடியும் என்பதற்கு நான் 6000 தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் அல்லாத
தமிழ்மொழியை பாடத்திட்டமாக பயிலாத 6000 குழந்தைகளுக்கு கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்கிற ஒரு நிறைவு, ஒரு பெரிய தமிழ் பணியை செய்திருக்கிறோம் என்கிற ஒரு நிறைவு என் மனதில் இருக்கிறது. ஆக இன்றைக்கு நான் அடிப்படையில் தமிழாசிரியர்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், உச்சரிப்பு நடையுடனும் இலக்கணத்துடனும் மொழி அறிவுடனும் தமிழை பயிலக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய கற்றலும் கற்பித்தலும் தெளிவாக ஆசிரியர் செய்தால் மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல முறையிலே தமிழ் படிக்க தயாராக இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை நான் இந்த பேட்டியில் சொல்வதை கடமையாக கொண்டிருக்கிறேன். நிச்சயமா மேடம், அதை பற்றி தான் இப்போ கேட்கணும்னு இருந்தேன். ஒரு இந்த 30 ஆண்டு கால பயணத்தில் 6000 தமிழ் பேச தெரியாத இல்லாதவர்களுக்கு தமிழை சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது, இன்றைக்கி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளில் இருக்கிற தமிழ் ஆசிரியர், மொழி ஆசிரியர்கள் தங்களோட மாணவர்களை இந்த பாடத்துக்கு நம்ம விருப்பப்பட்டு அவங்களை கூட்டிட்டு வரதே ரொம்ப கடினமான ஒரு செயல். ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு மொழி ஆசிரியர், அதுவும் தமிழ் மொழி ஆசிரியர், தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இந்த கற்றல் கற்பித்தல் முறை வந்து இன்றைக்கு புதுமையாக்கப்பட்டிருக்கிறதுங்கம்மா. இன்றைக்கு தமிழாசிரியர்கள் தமிழ் பாடத்தை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற போது முதலில் அவர்களுக்கு வந்து எழுத்து உச்சரிப்பு அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதன் பிறகு மொழி உச்சரிப்பை அவர்கள் வாக்கிய அமைப்பாக சொல்லித்தருகிற போது குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி, இலக்கண பயிற்சி, வாக்கிய பயிற்சி, கதை பயிற்சி, காட்சியை காட்டி கதை சொல்லுகிற பயிற்சி என்ற அந்த பயிற்சி முறையை கற்பித்தல் முறையில் புதுமையாக நிறைய பள்ளிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக தமிழாசிரியர் இதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்வத்தை காட்டுவதில்லை என்ற ஒரு வருத்தம் என் மனதில் இருக்கிறது. நான் பல பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி தருகிற போது சொல்வேன், நீங்கள் முதலில் தமிழ் பயிற்றுவித்தலை ஒரு ஆர்வமாக மேற்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு உச்சரிப்பை சொல்லித்தருகிற போது ழகர ழகர உச்சரிப்பை தருகிற போது கூறினார்கள் கேட்டார்கள் என்ற அந்த நுனினா மேலன்னத்தை வருட எப்படி லகரம் பிறக்கிறது, நுனினா பல்லை வருட எப்படி லகரம் பிறக்கிறது. ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அந்த மொழியின் பெயர். ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு ஒரு இனத்தால் எந்த எழுத்தை உச்சரிக்கப்பட முடியவில்லையோ அந்த எழுத்தை தன் பெயரிலேயே கொண்ட மொழி தமிழ். தமிழர்களுக்கு தான் ரகரம் ஒரு மிகப்பெரிய சிகரமாக இருக்கிறது எழுத்தில். தமிழ் எழுத்தின் சிகரம் அந்த எழுத்தின் ரகரம் என்று நான் சொல்வேன். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ தமிழாசிரியர்கள் வாழைப்பழம், மலை இப்படித்தான் உச்சரிக்கிறார்கள். ஆக முதலில் அவர்கள் தங்களை திருத்தி கொண்டால் மாணவர்களுக்கு திருத்தமான தமிழை சொல்லித்தர முடியும். ஏன் இப்படி நீங்கள் ரகரம் உச்சரிக்கிறீர்கள் என்று கேட்டால், இது எங்கள் வட்டார மொழி, டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ். எங்களுக்கு அந்த ரிதம் வந்துவிடுகிறது எங்களுடைய ஒலிக்குறிப்பிலே என்றவர்கள் கூறுகிறார்கள். அதெல்லாம் மொழி ஆசிரியருடைய கடமை. ஒரு மொழி ஆசிரியர் ரகர ழகர உச்சரிப்போடு இருக்க வேண்டும். முடியரசன் என்ற ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக அந்த வருத்தத்தை தெரிவித்தார். ஆந்திரமும் கன்னடமும் சென்று வந்தேன், அங்கெல்லாம் தாய்மொழி விளங்க கண்டேன், ஐயோ உணர்ச்சியற்று திரிகின்றாரே மாந்தர் இங்கே என்று தமிழகத்தை பற்றி மிகவும் வருத்தமாக கவிஞர் முடியரசன் பாடினார். அந்த வருத்தம் போக வேண்டும் என்று சொன்னால் தமிழாசிரியர்கள் தரமான பயிற்சி மேற்கொண்டு அதன் பிறகு பள்ளி குழந்தைகளுக்கு ழகர ழகர உச்சரிப்பை இவர்கள் தெளிவுபடுத்தினால் தமிழ் எழுத்தின் சிகரம் அந்த மொழியின் ழகரம் என்கிற பெருமை வருங்கால மாணவர்களுக்கு போய் சேரும். அதற்கு தமிழாசிரியர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் எந்த மாணவியும் நல்ல மாணவி கல்லூரி வருகையிலே அவளை வல்லவளாக்குவதும் நல்லவளாக்குவதும் ஆசிரியர் வளர்ப்பினிலே. ஒரு குழந்தைக்கு ரகரம் வரவில்லை என்று சொன்னால் நாம் ரகரம் வருகிற சொற்களாக தேர்ந்தெடுத்து ஒரு 10 சொற்களை அந்த குழந்தைக்கு ஒரு வாரத்திற்கு 10 சொற்கள் வீதம் கொடுத்து உச்சரிப்பு பயிற்சி நாம் தரணும். அந்த உச்சரிப்பு பயிற்சியை தருகிற போது வட்டார மொழியில் பேசுகிற போது அந்த எழுத்து அவர்கள் உதட்டில் உச்சரிக்கப்பட முடியவில்லை என்று சொன்னாலும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் ஒரு தளர்ச்சி இல்லாத மொழி உச்சரிப்பை நம்மால் உண்டுபட முடியும். அதற்கு ஆசிரியர்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் நாம் குறையாக சொல்லவில்லை, ஆசிரியர்கள் முடிவெடுக்க வேண்டும். நல்ல தமிழை எதிர்காலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மொழி நடையை அடுத்த தலைமுறைக்கு நாம் தந்துவிட்டு இந்த ஆசிரியர் பணியிலிருந்து நாம் விடைபெறுகிற போது தலைமுறையை உருவாக்கியிருக்கிறோம் என்கிற ஒரு தகுதிப்பாடு நம் மனதில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஆசிரியர்கள் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபட கூறுவதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் எனக்கு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். மொழி ஆசிரியர்தான்
மொழி பலத்திற்கு காரணமாக இருக்க முடியுமே தவிர, பிற மொழியோடு வாழ்கிற சென்னை மாநகரில் படிக்கிற பிள்ளைகள் தமிழ் மொழியை எப்படி அவர்கள் ஒரு உரத்த சிந்தனையோடு கற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் தமிழ் வகுப்பிலாவது தமிழ் பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் உண்டு பண்ணால் கண்டிப்பாக எதிர்கால தலைமுறைக்கு நல்ல தமிழை நம்மால் கற்றுத்தர முடியும். பள்ளிகளில் வந்து சமஸ்கிருத பாடத்துக்கும் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கிற மாதிரி ஒரு குரல் எழுப்பப்படுது. ஆமாங்க, ஆமாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதாவதுங்கம்மா, சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை. ஆனால் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற பொழுது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு வினா இந்த வினா. இன்றைக்கு தமிழ் இலக்கியங்களிலும் தமிழ் தொன்மையிலும் சொல்லப்படாத என்ன தெய்வீக உணர்ச்சியை சமஸ்கிருதம் கற்றுக் கொடுத்துவிட போகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். பிறமொழி அறிவு இருக்க வேண்டும், அதை பற்றிய பேச்சு நமக்கு இல்லை. பிறமொழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் தமிழ் மொழியையும் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இப்படி சொல்லணும், நீங்கள் பிறமொழிகளை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் தாய் தமிழை சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழுக்கு என்ன மறுபெயர்? அது தெய்வத்தின் மொழி என்று பெயர். தெய்வத்தின் மொழி என்று இருக்கக்கூடிய தமிழை சரியான ஒரு தேவார திருவாசகங்களோ, ஒரு 4000 திவ்ய பிரபந்தத்தையோ, நல்ல ஒரு இறைவனை பற்றிய இனிய நாமாவளிகளையோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பழம்பெருமை சைவ திருமுறைகளில் இல்லாததையா நாம் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தில் கற்றுக் கொடுக்க போகிறோம்? சமஸ்கிருத மொழிக்கு நான் எதிரி அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன் தமிழில் எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கிறது, தெய்வ மொழியாக எப்படி தமிழ் இருக்கிறது? சமஸ்கிருதத்துக்கு என்ன பெயர்? தெய்வ பாஷை, தேவ பாஷை என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு முன் தமிழ் எப்படிப்பட்ட தெய்வத் தமிழாக உயர்ந்திருக்கிறது என்கிற தகவலை நாம் சொல்லிக் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பிறமொழி அறிவு இருக்கலாமே தவிர பிறமொழி வெறி இருக்கக்கூடாது. வெறியை உண்டு பண்ணுவதால் அறிவு பிறந்து விடாது. ஆனால் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் முக்கியத்துவம் என்பது தாய்மொழி வழி கல்வியில் என்ன தனித்துவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மொழி ஆசிரியரும் இன்னொரு மொழிக்கு எதிரிகள் கிடையாது. ஆனால் பிற மொழி அறிவு இருக்கலாம், தாய் தமிழில் ஒரு ஆழ்ந்த பற்றோடு இந்த மொழி இன்னும் எதை தரவில்லை? தனி மனித உணர்ச்சியை தரவில்லையா? ஆன்மீக உணர்ச்சியை தரவில்லையா? அறிவியல் எழுச்சியை தரவில்லையா? மனிதநேயத்தை பாடவில்லையா? அத்தனையும் தமிழ் இலக்கியம் பாடியிருக்கிறது. அந்த உணர்வை நாம் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ சமஸ்கிருத படித்துக் கொள்வதால் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? இறை ஸ்லோகம் ஏதாவது கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அந்த இறை ஸ்லோகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் உச்சரிக்கப் போகிறார்கள். ஒரு திருக்குறள், மனத்துக்கு மாசில நாதல் அனைத்திறன் ஆகுல நீரப்புற என்ற ஒரு திருக்குறளை அவர்கள் கடவுள் வாழ்த்தில் பாடினாலே என்டையர் சமஸ்கிருத இலக்கியம் என்ன சொல்லப் போகிறதோ அந்த மன தூய்மையை நாம் ஒரு திருக்குறளே சொல்லித்தரப்போகிறது. அந்த உணர்வை நாம் குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். பள்ளியிலும் கல்லூரி வகுப்பறையிலும் பள்ளி வகுப்பறையிலும் நீங்கள் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயமாக்குவதற்கு முன்பு அந்த குழந்தை தன் தாய்மொழி வழி கல்வியில் அது கட்டாய பாடத்திட்டத்தை படித்திருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு ஜப்பான் சீனாலாம் முன்னேறி இருக்கிறது என்று கேட்டால், அத்தனை துறையிலும் தாய்மொழி வழி கல்வியை அவர்கள் பெறுகிறார்கள். அதனால்தான் பாரம்பரியமிக்க சீன மொழியும் ஜப்பானிய மொழியும் இன்றைக்கு ஒரு வல்லரசு நாடுகளின் மத்தியில் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், அத்துணை பயிற்சிகளும் தாய்மொழி வழி கல்வியிலே கொடுக்கப்படுகிறது. அதே பயிற்சியை தமிழகத்தில் தருகிற போது தமிழ் சிந்தனையிலும் அத்தகைய மிகப்பெரிய பயிற்சியை தர முடியும் என்கிற எண்ணத்தை நாம் உருவாக்கினாலே தமிழ்மொழி எவ்வளவு தெய்வீகமானது என்பதை குழந்தைகள் உணர்கிற வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக மேடம். இன்றைக்கி நீங்கள் பாடத்திட்டம் படிப்பு எல்லாமே பார்த்தீங்கனாலே அடுத்து கரியர் ஓரியன்ட் இது படித்தா வேலை கிடைக்குமா, அடுத்து என்ன இல்லை இப்படின்னு வச்சு தான் அவங்க வந்து ஒரு 10ஆம் வகுப்புலேருந்தே சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மொழி பாடங்களே இல்லாத ஒரு சூழலும் வரக்கூடிய நிலை தான் கல்லூரிகளில் இருக்கிறது. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தமிழ் படிக்கிற ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க மேடம்? நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ எங்கள் கல்லூரியில், ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில், நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரிவு நிலை பாடங்கள் என்று சில பகுதிகள் வச்சுருக்கோம். அதாவது எலெக்டிவ் சப்ஜெக்ட் என்று வைத்திருக்கோம். அதில் வந்து சுற்றுலாத்துறை, சுற்றுலாத்துறை இன்றைக்கு எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு துறை. தமிழில் சுற்றுலாவியல் என்று ஒரு தனித்தாள் வச்சுருக்கோம். மேடைப்பேச்சு கலையும் தமிழும் என்று ஒரு பயிற்சி, பாடத்திட்ட பயிற்சி வச்சுருக்கோம். வேல்யூ எஜுகேஷன், வாழ்வியல் விழுமங்கள் தமிழில் என்று ஒரு வேல்யூ எஜுகேஷன் பேப்பர் வைத்திருக்கோம். இதெல்லாம் படிக்கிற போது குழந்தைகளுக்கு
தமிழ் எந்த அளவுக்கு ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ், எதிர்காலத்தில் வேலையை தேடித்தரக்கூடிய வாய்ப்பினை தரக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் அவர்களுக்கு பாடத்திட்டத்திலேயே பயிற்சிக்கு கொண்டு வருகிறோம். உதாரணமாக தமிழக சுற்றுலா, இந்திய சுற்றுலா இவைகளெல்லாம் நாங்கள் குழந்தைகள் கற்றுத்தருகிற பொழுது இந்த பிள்ளைகள் இந்த சுற்றுலாத்துறையில் ஒரு சுற்றுலா கைடு வழிகாட்டியாக அவர்கள் வேலை எப்படி அமைத்து கொள்ளலாம், அதற்கு கேம்பஸ் இன்டர்வியூ என்ற ஒரு நேர்முக தேர்வு, வளாகத்திற்குள்ளேயே ஒரு தேர்வு வைத்து அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு தர முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக தர முடியும். இன்றைக்கு மொழிபெயர்ப்பு தமிழ் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று கேட்டால் ஒரு பெரிய பட்டியலை என்னால் தர முடியும். அதாவது பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாரதியின் வைர வரிகளுக்கு இன்றைக்கு குழந்தைகள் உதாரணமாக திகழ்கிறார்கள். ஒரு தமிழ் பேராசிரியராக தமிழ் மொழி, நம்மளுடைய தொன்மை, இந்த இலக்கியங்கள் இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பலதரப்பட்ட நிலைகளில் உங்களோட பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக. உங்களுடைய சமீபத்திய பணிகள் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய சமீபத்திய தமிழ் பணியுமா, நான் ஒரு இமாலய பணியாக கருதுகிறேன். எது என்று கேட்டால் உறவு சுரங்கம் என்று ஒரு இலக்கிய அமைப்பை நான் உருவாக்கினேன். இந்த உறவு சுரங்கம் என்ற இலக்கிய அமைப்பின் மூலமாக இப்பொழுது நடைமுறையில் தற்கால தமிழ் இலக்கியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொன்மை மிகு தமிழ் படைப்பாளர்கள், உதாரணமாக கல்வியாளர் திரு வாசை குழந்தை சுவாமி அவர்கள், குலோத்துங்கன் என்ற புனைவயிரில் 6000க்கும் மேற்பட்ட நற்றமிழ் கவிதைகளை படைத்தளித்திருக்கிறார், மானுட யாத்திரை என்று ஒரு அற்புதமான காப்பியத்தை படைத்தளித்திருக்கிறார். இதெல்லாம் இக்கால தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. அதனால் திங்கள்தோறும் இலக்கிய முற்றம் என்று ஒரு முற்றத்தை உருவாக்கி பாரதி மரபில் கவிஞர் குலோத்துங்கன் என்று ஒரு நிகழ்ச்சியை நான் 12 மாதம் சென்னை பாரதிய வித்யாபவனில் நடத்தினேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய வள்ளல் ஐயா முரளி அவர்கள் ஒரு உதவியோடு, ஒரு பொருளாதார உதவியோடு இந்த நிகழ்ச்சி கடந்த 12 மாதம் பாரதிய வித்யாபவனில் 2013-14 நடைபெற்றது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2500 தமிழ் சிந்தனையாளர்கள் ஆர்வலர்களாக 12 மாதம் இதற்கு கலந்து கொண்டார்கள். அடுத்த ஆண்டு சிகரம் தொட்ட சிவசங்கரி என்று படைப்புலக பிரம்மா என்று நாமெல்லாம் போற்றி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் சிவசங்கரி அம்மையார் அவர்கள் எழுதிய 77 குறுநாவல்கள், கிட்டத்தட்ட ஒரு 35 நாவல்கள், ஒரு 16க்கும் மேற்பட்ட உரைநடை சித்திரங்கள், ஒரு 20க்கும் மேற்பட்ட பயண இலக்கியங்கள், இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு என்கிற ஒரு விஸ்வரூப இலக்கிய படைப்பு, இந்த படைப்புகள் இவை அனைத்தும் வைத்து 12 மாத காலம் கற்றறிந்த தமிழ்ச்சான்றோர்களை வைத்து சிகரம் தொட்ட சிவசங்கரி என்ற ஒரு இலக்கிய படைப்பை 12 மாதம் 12 திங்கள் பாரதிய வித்யாபவனில் நடத்தி வந்தேன். அந்த நிகழ்வு வெற்றிகரமாக முடிந்தது. இப்பொழுது இந்த ஆண்டு 2016-17 இலக்கியங்களோடு இறையன்பு என்ற ஐஏஎஸ் அதிகாரி எப்படிப்பட்ட பணியை செய்திருக்கிறார் என்ற வகையில் இன்றைக்கு இறையன்பின் இலக்கிய முற்றம் என்ற ஒரு முற்றத்தை வைத்து 43 இலக்கிய படைப்புகளை எழுதிய ஐயா ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு அவருடைய படைப்புலகம் குறித்து ஒரு மாதாந்திர கூட்டம் பாரதிய வித்யாபவனில் நடந்து கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழகமே திசை திரும்பி பார்ப்பதைப் போல ஒரு நிகழ்ச்சியாக இறையன்பு இலக்கியங்களோடு இனிய சந்திப்பு என்கிற அந்த நிகழ்வு பாரதிய வித்யாபவனில் நடைபெற்று கொண்டு வருகிறது. திங்கள்தோறும் 2வது வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் எவ்வளவு இளைஞர்கள் பங்கு பெறுகிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. இளைய உள்ளங்கள் தமிழ் மன்றத்திற்கு வருமா என்ற கேள்வியை இந்த நிகழ்வுகள் மாற்றி அமைத்திருக்கிறது. கல்லூரி இளைஞர்கள் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு எப்படி இளைஞர்களுக்கு இலக்கியம் வழிகாட்டுகிறது என்பதை இளைஞர்கள் பேசுகிற அற்புத காட்சியை பார்க்கிற பொழுது தமிழ் இன்றைக்கும் மிக அருமையாக இலக்கிய வானில் உலா வந்து கொண்டிருக்கிற காட்சியை இந்த தமிழ் பணி மூலமாக நான் கண்டு வருகிறேன். என்னுடைய 30 ஆண்டு கால தமிழ் பணியில் உறவு சுரங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக 36 மாதம் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கிறது. இதுவரை 36 தமிழறிஞர்களுக்கு தமிழ் பணிச்செம்மல், தமிழ்ச்சான்றோர், படைப்புலகச் சிற்பி இது போன்ற விருதுகளையெல்லாம் அளித்து பெருமை சேர்த்திருக்கிறோம். இந்த அமைப்பினுடைய நோக்கம் இக்கால இளைஞருக்கு நல்ல தமிழை கற்பிக்க வேண்டும், இதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் இந்த அமைப்பு மிகச்சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை
நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா மேடம், நீங்கள் இப்போ சொன்னதே ஒரு ஆறுதலான விஷயம். இளைஞர்கள் மத்தியில் தமிழ் பற்றின ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து நிறைய பள்ளி மாணவர்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியலன்னு சொல்கிறத ரொம்ப பெரிய கௌரவம் மாதிரி பேசிக்கிறாங்க, தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறத. இதை யாருக்கு பொறுப்பு, என்ன பெற்றோர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களோட ஆலோசனைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாங்கம்மா, இதுக்கு அடிப்படை குற்றவாளிகள்னே நான் சொல்லுவேன். அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து ஆங்கில மீடியத்தில் படிக்க வேண்டும், அவர்கள் ஆங்கில வழி கல்வி தான் மிக முக்கியமான ஒரு கல்வி, இதை பெற்றால்தான் உலக வானில் அவர்கள் உலா வர முடியும் என்கிற ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கு அடிப்படையில் ஆழமாக ஊறிவிட்டது. நான் படிக்கவில்லை, நான் கிராமத்தில் படித்தேன், என் குழந்தை ஒரு ஆங்கில பள்ளியில்தான் படிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஊட்டி விடுகிறார்கள். அதனுடைய நோக்கம்தான் பிள்ளைகள் மத்தியில் அந்த ஆங்கில கல்வியின் மீது எழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு, அது ஒரு மோகம் தான் நான் சொல்வேன், அது ஒரு முழுமையான அறிவு என்று கூட நான் சொல்ல மாட்டேன், அதிலே ஒரு மோகம் இருக்கிறது. ஆனால் ஆசிரியர்கள் பெற்றோர்களை அணுகி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் பேசுகிற நடைமுறை உரையாடல்களையாவது நீங்கள் தமிழில் சொல்லிக் கொடுங்கள். வீட்டு பாஷை கற்கிலாய் போப்போ என்றுதானே பாரதி விரட்டினான். அவர்கள் ஆங்கிலம் படிக்கட்டும், ஆங்கிலம் தெரிந்து கொள்ளட்டும். நான் முதலில் சொன்னது போலவே பிற மொழி மீது நமக்கு எந்த விதமான ஒரு வெறுப்பும் கிடையாது. பிறமொழி அறிவு இருக்க வேண்டும், ஆனால் தாய்மொழி வழி கல்வியின் மீது உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வை ஊட்டுவது பெற்றோருடைய தலையாய கடமை இருக்க வேண்டும். அதில் சிறிது பெற்றோர்களினுடைய பங்களிப்பு மிக குறைவு என்பதுதான் ஒரு ஆசிரியராக என்னுடைய எண்ணம். ஏனால் இன்றைக்கு ஆங்கில மீடியம் இருக்கிற பள்ளிகளில் கூட சில நேரத்தில் ஆசிரியர்கள் குழந்தை இடத்தில் தமிழில் பேசுகிறார்கள், ஆனால் குழந்தைகள் அதற்கு ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்கிறார்கள். எங்கள் கல்லூரியே நான் பார்த்துருக்கிறேன், சிறுகதை வகுப்பை நான் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் குழந்தைக்கு அந்த தமிழ் சிறுகதையே அவள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்கிற காட்சியை பார்த்துருக்கிறேன். நான் அந்த நேரம் குழந்தைகளை தனியாக அழைத்து நீங்கள் அவருக்கு தமிழில் சொல்லிக் கொடுங்கள், இது தமிழ் வகுப்பு, தமிழில் சொல்லிக் கொடுங்கள், ஆங்கிலம் தெரிந்து கொள்ளட்டும், எந்த தவறும் இல்லை, ஆனால் தமிழ் வகுப்பிலாவது தமிழ் படிக்க வேண்டும் என்கிற உணர்வை நான் அவர்களுக்கு ஊட்டியிருக்கிறேன். இந்த மொழி மீது ஆர்வம் இல்லாமல் போனதற்கு நிச்சயமாக ஆசிரியர் காரணம் அல்ல, பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தாய்மொழி வழி கல்வியின் அவசியத்தை குடும்பத்திலாவது அவர்கள் அதை நடைமுறை பயிற்சிக்கு கொண்டு வர வேண்டும். வீட்டில் தாய் பேசுகிற போது, தந்தை பேசுகிற போது குழந்தைக்கு தமிழில் பேசினால் எந்த வகையிலும் அவர்கள் ஆங்கில அறிவு குறைந்துவிடப் போவதில்லை. அவர்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் ஆங்கில அறிவை முழு பாடமாக வைத்து கொள்ளட்டும். ஆங்கில மொழி ஒரு உலகளாவிய மொழி, வணிகத்தின் மொழிதானே ஆங்கிலம், அதற்கு முன்பு தாய்மொழி என்று ஒன்று இருக்கிறதல்லவா, உலகை தெரிந்து கொள்வதற்காக ஆங்கில அறிவு இருக்கட்டும், ஆனால் தாய்மொழி வழி கல்வியின் பெருமை தெரிந்து கொள்ள பெற்றோர்கள் குழந்தைக்கு வீட்டிலாவது தமிழில் பேசுவதை பண்பாக கொண்டால் குழந்தைக்கு மொழி ஆர்வம் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த மொழி ஆர்வம் குழந்தைக்கு குறைந்து போனதற்கு காரணம் இல்லத்தில் பயிற்சியின்மை, பயிற்சி இல்லாமல் போனது அதுதான் காரணம். பெற்றோர்கள் இனியாவதும் சற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவது பெற்றோர்கள் குழந்தைகளோடு தமிழில் பேசட்டும். இன்றைக்கு பாருங்கள், எத்தனை குழந்தைகள் இல்லத்தில் அத்தை மாமா சித்தப்பா சித்தி உறவுகளே கிடையாது. ஒரு காலத்தில் நாம் இருவர் நமக்கிருவர் என்று இருந்தது, அதன் பின்பு நாம் இருவர் நமக்கொருவர் என்று இருந்தது, இனி வரும் காலங்களில் நாம் இருவர் நமக்கேன் இன்னொருவர் என்று ஆகப்போகிற சூழல் வருமா என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு சமுதாயத்தை பார்க்கிற போது தெரிகிறது. உறவின் வலிமை, உறவின் பெருமை, உறவுச் சுரங்கத்தின் தன்மை, இவைகளெல்லாம் இன்றைக்கு குறைந்து போனதற்கு காரணம் பெற்றோர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறைதான். எந்த குழந்தையும் உறவினர்களை கண்டு ஒதுங்குவதில்லை. பெற்றோர்கள் உறவின் வலிமையை சொல்லிக் கொடுக்காதது தான் குடும்பங்கள்லாம் பிரிந்து போகிறதுக்கு காரணம். அதற்கு அடிப்படை தாய்மொழி வழி கல்வி. தாய்மொழி வழி கல்வியை ஊட்டியிருந்தால் அந்த தாய் பற்று, மனித பற்று, மனிதநேயப்பற்று, மொழி பற்று, குடும்பப்பற்று, சமூகப்பற்று, இலக்கிய பற்று, இதெல்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். வாய்ப்பு இல்லத்தில்தான், பெற்றோர்கள் இதை பாதுகாப்பாக செய்யணும் என்று நான் ரொம்ப பணிவன்போடு இந்த பேட்டியில் பெற்றோர்களிடத்தில் நான் ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா மேடம்,
ஒரு தமிழ் பேராசிரியராக தமிழ் மொழியோட சிறப்புகள் என்ன, இது எவ்வளோ தொன்மை வாய்ந்த மொழி, இந்த மொழிக்கு அப்பாற்பட்டு என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுது, ஒரு ஆசிரியர் மொழி ஆசிரியர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற முறையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தேவையாக இருக்குது, மொழியை பற்றின புரிதல்னு வரும்போது மற்ற மொழிகளை நம்ம கற்றுக்கிட்டாலும் தாய்மொழியோட சிறப்புகளை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், பெற்றோர்களோட கடமை என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொஞ்ச தமிழில் கூறி வணங்கி விடைபெறுகிறேன். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நான் விடையிலே வணங்கிச்சு. அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவிஞர்களில் உலகம் முழுவதும் பாராட்ட பெற்ற ஒரு கவிஞன், இன்றைக்கும் தலைமுறைகளை தாண்டி ரசிக்கப்படுகிற கவிதைகளை எழுதியவன் கலீல் கிப்ரான். அவனுடைய கவிதைகளில் காதலும் வாழ்வும் பின்னி பிணைந்து கிடக்கும். இந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்கு எதிராக சுதந்திரம் அவன் பாடல்களில் முழங்கி ஒலிக்கும். கவிதை என்பதே சுதந்திரத்தை, மகிழ்ச்சியை, காதலை, அன்பை விதைப்பதும் தேடுவதும் தான். கலீல் கிப்ரான் ஒரு முறை சொன்னான், அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறவனை பார்த்தால் அவனை எழுப்பாதீர்கள். அவன் கனவிலே கைகூடாத தன் தேசத்தின் சுதந்திரத்தை கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடும், கனவாக கண்டுகொண்டிருக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவனை எழுப்புங்கள், உண்மையான சுதந்திரத்தை பெறுவது எப்படி என்று அவனுக்கு விளக்கிச் சொல்லுங்கள் என்கிறார் கலீல் கிப்ரான். தூக்கத்திலே அவன் சுதந்திரத்தை கனவு கண்டு கொண்டிருக்கலாம், அதனை கலைத்து விடாதீர்கள் என்பது கவைக்கு உதவாதது. கனவிலே வருகிற சுதந்திரம் எதற்கு பயன்படும்? அவனை எழுப்புங்கள், போரிட்டு தன்னை அழித்து கொண்டாவது சுதந்திரத்தை பெறுவது எப்படி என்பதை அவன் சிந்திக்கட்டும். ஏனென்றால் தன் வாழ்நாள் முழுவதும் சுதந்திரத்தை அவன் பெற முடியாமல் போனாலும் கூட அவனுடைய போராட்டம் வீண் போய்விடாது. அந்த போராட்டம் அடுத்த தலைமுறைக்கு சுதந்திரத்தை, உண்மையான சுதந்திரத்தை பெற்றுத்தரும். அதற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள் சுதந்திரத்தை கனவில் காண வேண்டிய கட்டாயம் இருக்காது. எடுப்புங்கள் அவனை என்கிறான் கலீல் கிப்ரான். இது ஒரு தேசத்தினுடைய விடுதலை தொடர்பாக எழுதப்பெற்ற பாடல் இல்லை. இயல்பாக உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள் விடுதலையோடு வாழ வேண்டும் என்கிற வேட்கையில் எழுந்த பாடல். அவன் லெபனான் என்கிற ஒரு நாட்டிலே தான் பிறந்தான். அரபு மொழிதான் அவனுக்கு சொந்தமான மொழி. ஆனால் கலீல் கிப்ரான் ஒரு உண்மையான கவிஞனுக்கு ஒரு குறிப்பிட்ட தேசம், ஒரு குறிப்பிட்ட மொழி என்று அவனை கட்டி போட்டுவிட முடியாது. அவனுக்கு உலகம் முழுவதும் நாடுதான். யாதும் ஊரே யாவரும் கேடீர் என்பது உலகத்திலே இருக்கிற எல்லா கவிஞர்களின் மனநிலைக்கும் பொருந்தும். எனவே லெபனானில் பிறந்தாலும் உலகம் முழுவதையும் நேசித்த கவிஞன் கலீல் கிப்ரான். அதுபோலவே அரபு மொழியில் எழுதினாலும் உலகத்தில் இருக்கிற மொழிகளிலேயெல்லாம் புரிந்து கொள்ளத்தக்க பொருளை தந்தவன் கிப்ரான் தான். காதல் எந்த மொழி பேசுகிறவர்களுக்கு புரியாது? ஒரு பகுதியிலே இருக்கிற ஒரு இடத்தை பற்றி சொன்னால், ஒரு மதத்தை பற்றி சொன்னால் அது அவரவர்களுக்கு உரியதாக இருக்கும். ஆனால் காதலை புரியாத நாடும் காதலை புரிந்து கொள்ளாத மனிதர்களும் உலகத்தில் இன்று வரை இல்லை, இனியும் இருக்க முடியாது. கலீல் கிப்ரான் சொல்லுவான், இரண்டு உதடுகள் ஒட்டி கொள்ளுகிற முத்தம் இருக்கிறதே அது வாழ்க்கையின் தொடக்க பாடல் என்று எழுதுவான். அதுதான் வாழ்வினுடைய தொடக்கம், அதுதான் வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிற அழகு. அதனை போய் ஆபாசம் என்று எவன் சொல்லுவது? இரண்டு உதடுகள் ஒட்டி கொள்ளுகிற அந்த அழகு வாழ்க்கை பாடலின் தொடக்கம். இதயம்தான் அரியாசனம், காதல்தான் கடவுள், காதல்தான் கடவுள் என்று அன்றைக்கே எழுதியவன் கலீல் கிப்ரான் தான். இன்றைக்கு இளைஞர்கள் படித்தாலும், எந்த நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களாக இருந்தாலும், அந்த கவிதையை விட்டு அவர்களால் தாண்டி போய்விட முடியாது. இது வெறும் காதல் களியாட்டம் பற்றிய கவிதை இல்லை. காதலுக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கிற தொடர்பை, நெருக்கத்தை, அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான கவிதை. இந்த கவிதையை பற்றியும் இன்னும் கலீல் கிப்ரானினுடைய கவிதைகளை பற்றியும் எழுதுகிற போது கவிஞர் ஈரோடு தமிழன்மன் இரண்டு வரிகளை குறிப்பிடுவார். அவை மிகச் சரியானவை என்று சொல்ல வேண்டும். கவிஞர்களிலே கலீல் கிப்ரானை போல ஒரு தத்துவ ஞானியை நான் பார்த்ததில்லை, தத்துவ ஞானிகளிலே கலீல் கிப்ரான் போல ஒரு கவிஞனை பார்த்ததில்லை என்று அவர் எழுதுவார். கவிஞர்கள் ஞானிகளாக இருப்பதில்லை, ஞானிகள் கவிதை எழுதுவதில்லை.
ஆனால் கவிதை எழுதிய ஞானி ஜலீல் கிப்ரான் தான். அவனுக்குள் ஞானம் இருந்தது, வாழ்க்கை பற்றிய பார்வை இருந்தது. ஆனால் அவன் ஒரு அற்புதமான கவிஞனாகவும் இருந்தான். அதனாலே தான் அவன் கவிதைகள் ஒரு ஞானத்தோடும் வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலோடும் வந்து விழுந்தன. ஒரு கவிதையிலே ஜலீல் கிப்ரான் எழுதுவான், இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா பிழைகளுக்கும் அவரவர் மட்டும்தான் காரணம் என்றால் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் மௌனமாக இருக்கிறது, பல குற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, பல தவறுகளை பல பிழைகளை அறிந்தே அறியாமல் இருக்கிறது. அதற்கு ஜலீல் கிப்ரான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார். ஒரு மரத்திலே இருக்கிற பச்சை பசேர் என்றிருந்த இலை கொஞ்சம் கொஞ்சமாக வாடி அது சருகாய் கீழே விழுவது என்பது அதற்கு மட்டும் தெரிந்த செய்தி இல்லை, அந்த மரத்துக்கே தெரிந்த செய்திதான். மரத்துக்கு தெரியும் எந்த இலை எப்போது முதிர்ந்து கீழே விழப்போகிறது என்பதை மரம் அறியும். ஆனால் அது அவ்வளவுதான் தன்னால் முடியும் என்று பேசாமல் இருக்கிறது. இப்படித்தான் வாழ்வில் நிகழ்கிற எல்லாவற்றை பற்றியும் நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் தன்னை தவிர மற்றவர்களுக்கு எது நடந்தாலும் அது பற்றி கவலை உறாமல் இருக்கிற ஒரு மனப்பாங்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறது. வாழ்க்கையை நமக்கு ரசிக்கவும் தெரியவில்லை, வாழ்க்கையை நமக்கு வாழவும் தெரியவில்லை என்பதுதான் ஜலீல் கிப்ரான் முன்வைக்கிற அந்த அழகான வாதம். காரணம், வாழ்க்கை என்பது எப்போதும் ரசனைக்கு உரியது. ஓஷோ சொல்லுவார், வாழ்க்கையை வெறுமனே ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். வாழ்க்கை என்பது ஆராய்வதற்கில்லை, வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான். வாழ்வில் தீயவைகளும் நல்லவைகளும் கலந்தே கிடக்கின்றன. வாழ்க்கையை ரசியுங்கள் என்று சொல்வதால் இந்த உலகத்தின் கொடூரமான பகுதிகள் ஏதும் இல்லை என்று அதற்கு பொருள் இல்லை. ஆனால் அந்த கொடூரமான பகுதிகளிலேயே சிக்கி சீரழிந்து போய்விடுவதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை. ஒரு ரோஜா செடி என்றால் அதை சுற்றி முட்கள் இருக்கவே செய்கின்றன. ஆனால் அதற்காக ரோஜாவை பார்க்காமல் முட்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறவன் முட்டாள் இல்லையா என்று கேட்பார். அப்படித்தான் இந்த முத்தம் என்பதும் காதல் என்பதும் வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் என்று சொல்லுகிற போதே அந்த பச்சை துளிர் இலை கொஞ்சம் கொஞ்சமாக முற்றி கீழே சருகாய் விழுகிற காட்சியையும் ஜலீல் கிப்ரான் நமக்கு சேர்த்து காட்டுகிறார். அந்த தருணத்திலே தான் நாம் எண்ணி பார்க்கிறோம், காதலை பாடுகிற நேரத்திலேயே போராடி விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக தூங்குகிறவனை கூட எழுப்புங்கள் என்றும் சொல்லுகிறார். எனவே ஜலீல் கிப்ரானினுடைய எழுத்துகள் இரண்டு விதமான தன்மை உடையன. ஒன்று, வாழ்வின் மென்மையான தருணங்களை சுட்டி காட்டி இனிமையான அந்த நிகழ்வுகளை இனிமையான நொடிகளை இழந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கிற கவிதை. இன்னொரு பக்கத்தில், வெறும் இனிமையிலேயே மூழ்கி விடாதீர்கள், எதிர்காலத்தில் போராடி பெற வேண்டியவைகளை பெற்றே தீருங்கள் என்று உணர்த்துகிற கவிதைகள். எனவே இரண்டின் கலவையாகத்தான் ஜலீல் கிப்ரானினுடைய கவிதைகள் அமைந்திருக்கின்றன. ஜலீல் கிப்ரானினுடைய எழுத்துகள் காலங்களை கடந்து தலைமுறைகளை கடந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அவற்றுக்குள்ளே இருக்கிற ஆழ்ந்த பொருள், அழகான கவித்துவம் இரண்டும் காரணம். வெறும் கவிதை அல்ல, வெறும் சொல் விளையாட்டல்ல, அவற்றுக்குள்ளே இருக்கிற ஆழ்ந்த ஞானம். மீண்டும் நாம் தமிழன் முன் சொல்லியிருக்கிற வரிகளை எண்ணி பார்க்கலாம். உண்மைதான், ஜலீல் கிப்ரானைப் போல கவிஞனும் ஞானியும் சேர்ந்து ஒன்றாக வந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் நம்முடைய உரிமைகளை நாம் இழக்கிறோம். எனவே இன்றைய ஆலோசனை நேரத்தில் அடிப்படையான சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் விடையிலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இந்த ஆலோசனை நேரம் மூலமாக நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒரு சில சட்டங்களை பற்றி விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நான் எப்பொழுதுமே நான் சொல்வது உண்டு, நாம் சட்டங்களோடு இயன்று கொண்டிருக்கின்றோம், உழன்று கொண்டிருக்கின்றோம். வி ஆர் இன்ட்ராக்டிங் வித் த லாஸ் எவ்ரிடே ரிலேஷன். நம்ம வந்து அந்த சட்டங்களோடு நம்ம வந்து உறவுகளோடு நண்பர்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றோமோ இல்லையோ, இந்த சட்டங்களோடு நாம் அதிக அளவில் அன்றாடம் ஒவ்வொரு மணித்துளியும் நாம் உறவாடி கொண்டு தான் இருக்கின்றோம். உதாரணமாக சொல்லப்போனால் டிராஃபிக் வயலேஷன், ஒரு வியாபாரம் என்றால் கான்ட்ராக்டு, அல்லது ஒரு திருமணம் என்றால் ஒரு கணவன் மனைவி, இதில் கூட திருமண சட்டங்கள் இருக்கின்றன. அது போன்ற எல்லா விதத்திலையுமே
ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஒரு சட்டங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஒரு வாடகைதாரர் அது போன்ற சட்டங்கள். ஸோ நம்ம ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறோம், ஒரு உயிர் எழுதுகிறோம், எல்லா சட்டங்களும். ஒரு கார் வாங்குகிறோம், கார் வாங்கினாக்கா டேக்ஸ் வருது, அந்த கார் வாகன மோட்டார் வாகன சட்டங்கள் வருகின்றன. இது போன்ற சட்டங்கள் ஒரு ஒரு வியாப ஒரு தொழிலாளியாக இருந்தால் கூட அவருக்கு வந்து அந்த ஒரு தொழிலாளர் சட்டங்கள் வருகின்றன. தொழிலாளர் நலன் குறித்து பல சட்டங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதாரணமாக ஒரு சொத்து குறித்து, நம்முடைய தாத்தா சொத்தாக இருக்கலாம், நம்ம சொந்தமாக சுயமாக சம்பாதித்து வாங்கக்கூடிய சொத்தாக இருக்கலாம், அந்த சொத்து வாங்கும் பொழுது நாம் எப்படி வாங்க வேண்டும், அல்லது அந்த மாதிரி தாத்தா மூலமாக வரக்கூடிய சொத்துக்களை நம்ம எப்படி பராமரிக்க வேண்டும், இது போன்ற சில சட்டங்கள் வந்து பேசிக்காக சில விஷயங்களை பற்றி நம்ம ஜென்ரலாக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு பேருக்குமே பொதுவாக வந்து சட்டம் வந்து சமத்துவத்தை தான் எல்லாருக்குமே சொல்லுது. எல்லாருக்கும் வந்து ஒரே சட்டங்கள் தான், ஒரே விதமான சட்டங்கள் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பும் அளிக்கிறது. அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அப்போது சொத்து வாங்குபவர்களுக்கும் அதே சட்டங்கள் தான் பாதுகாப்பு அளிக்கிறது. சொத்தை வாங்குபவருக்கும் சரி விற்பவருக்கும் சரி சட்டங்கள் வந்து போதுமான அளவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கின்றது. இப்போ நான் ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் என்னை பார்க்க வர ஒரு கட்சிக்காரர்களிடம் நான் சொல்வது உண்டு. ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி மட்டும் வாங்குங்க, லிட்டிகேஷன் வாங்காதீங்க, ஒரு வழக்கை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. ஏன்னா இப்போ நடைமுறையில் பார்க்கும் பொழுது அந்த சொத்து குறித்து, அந்த சொத்து வந்து சட்டப்படி வாங்கக்கூடிய சொத்தா, வில்லங்க விவகாரங்கள் ஏதாவது இருக்கின்றன என்றெல்லாம் நம் சீர்தொடுக்கி பார்க்க வேண்டும். சாதாரணமாக நாங்கள்லாம் முதல்ல ஒரு 30 வருஷத்துக்கெல்லாம் 13-12 வருஷம் நாங்கள் வில்லங்க சர்டிஃபிகேட் போட்டு வாங்குகிற சொத்து சரியாக இருக்கிறது என்று கூட நாங்கள் சான்று அளித்திருக்கிறோம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாகலாம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சொத்தை நாம் வாங்க வேண்டும் என்றால் மினிமம் 30 வருடங்கள் அல்லது 40 வருடங்களுக்கு வில்லங்க சர்டிஃபிகேட் போட்டு பார்க்கணும் சப்ரிஸ்டர் ஆஃபீஸில். சப்ரிஸ்டர் ஆஃபீஸில் அந்த வில்லங்க சர்டிஃபிகேட் பெரும்பாலும் சொத்தை விற்பவரே வந்து சமயத்தில் அந்த காப்பி கொடுப்பார். அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்வதை விட நாம் நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர்களிடம் சென்று, சப்ரிஸ்டர் ஆஃபீஸிடம் சென்று வில்லங்க சான்றிதழ் நாம் நேரடியாக அணுகி விண்ணப்பித்து வாங்குவது தான் உகந்ததாகும். அந்த 40 வருஷம் வில்லங்க சர்டிஃபிகேட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் ஆயிருக்குது, ஏதாவது மார்கேஜ் இருக்குதா, ஏதாவது லீஸ் இருக்குதா, வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ் அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருக்கிறாங்களா, அந்த சொத்தை வந்து விற்பதற்காக விக்கிரய சாசனங்கள், அதாவது ஒப்பந்தம், விக்கிரய சாசன ஒப்பந்தம், விக்கிரய ஒப்பந்தம் ஏதாவது இருக்கா, விக்கிரயம்னா சேல் அக்ரிமெண்ட், அது போன்ற ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குதா, மார்கேஜ் பேங்க் லோன் இருக்குதா, அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த டிரான்சாக்ஷனை நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம அந்த டிரான்சாக்ஷனில் பார்த்துட்டு அந்த நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்படுகின்றதோ அந்த சந்தேகங்களை வந்து சொத்தின் உரிமையாளரிடம் நாம் கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது முதலாவது ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது, இப்போ வந்து கொஞ்சம் வித்தின் த சிட்டியில் இருக்கும்போது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் புறநகர்களில் நம்ம வாங்குகிறோம், நிறையா வந்து பிளாட்டுகள் போட்டு விற்கிறாங்க, ஏக்கர் கணக்கில் விற்கிறாங்க, அது போன்ற கொஞ்சம் பரந்த அளவில் இருக்கக்கூடிய புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு நிலங்களை பற்றி நாம் வாங்கும் பொழுது, அல்லது புதிதாக கட்டடங்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம், ஃப்ளாட்டுகள்லாம் போட்டிருக்கலாம், அங்கே நம்ம வாங்கும் பொழுது என்ன பார்க்கணுன்னா, இந்த நிலங்கள் குறித்து, இந்த நிலங்கள் சம்பந்தமாக ஏதாவது அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றதா. நில உடைமை சட்டத்தில் லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது. ஒரு பொது காரியத்திற்காக அரசு வந்து அது எந்த ஒரு நிலத்தையும் வந்து கையகப்படுத்தலாம். அப்படி கையகப்படுத்தும் பொழுது பெரும்பாலும் அவங்க வந்து கொஞ்சம் வாஸ்ட் எக்ஸ்டெண்டை தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் 3 ஏக்கர் ஒரு பொது நலனுக்காக எடுத்திருப்பாங்க. அந்த பொது நலனுக்காக எடுக்கப்படக்கூடிய நிலங்களில் இது வருகிறதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தாம்பரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாம்பரத்தில் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. நமக்கு தெரியாது ஏர்போர்ட்டுக்கு எப்போ அவங்க நிலம் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி தேவைக்காக வந்து நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க, நமக்கு தெரியாது. அது செங்கல்பட்டு ரோடாக இருக்கலாம், அல்லது இந்த பக்கம் திருவள்ளூர் ரோடாக இருக்கலாம். ஒரு பொது நிறுவனத்திற்காக கவர்மெண்ட் வந்து அக்வயர் பண்ணியிருக்கலாம். அந்த அக்வயர் பண்ணும் பொழுது இந்த சர்வே நம்பர் இதில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எங்கே நம்ம பார்க்கணுன்னா, ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லேயும் தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் லேண்ட் அக்யூசிஷன் நில இது நில இந்த சட்டம் இருக்கு இல்லையா, லேண்ட் அக்யூசிஷனை நில உடைமை சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தில் வந்து ஒரு தாசில்தார் இருப்பார், அவர்கிட்ட அந்த ரெக்கார்டு தஸ்தாவேஜுகள் இருக்கும், எந்தெந்த இதை வந்து நில இது பண்ணுறாங்க, அக்வயர் பண்ணுறாங்க, பொது நலனுக்காக எந்தெந்த நிலங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டரில் இந்த சர்வே நம்பர் வருதா நம்ம போய் பார்க்கணும். அடுத்தது, அந்த காலத்தில் அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட் இருந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு மாநகரில் வந்து இவ்வளோ நிலம் தான் வச்சுருக்கணும், மேற்கோ எக்ஸஸாக வச்சுருந்தா அதை வந்து அந்த அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்டில் கையகப்படுத்தலாம், கவர்மெண்ட் வந்து அதை வந்து கையகப்படுத்தி அக்வயர் பண்ணலாம். அப்படி கையகப்படுத்தக்கூடிய நிலங்களில் அந்த நிலங்களில் அந்த சர்வே நம்பர் வருதா? இப்போ வந்து அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்டே கிடையாது, பட் ஏற்கனவே இருந்திருந்தால் ஒரு 30 வருடத்திற்கு முன்னாடி 25 வருடத்துக்கு முன்னாடி அந்த சட்டங்கள் வந்து அந்த சட்டம் பாய்ந்திருந்தால், அந்த நிலத்தின் அந்த
உரிமையாளரிடம் பாய்ந்திருந்தால் அது போன்ற விஷயங்களையும் நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்த்தது வந்து விலங்கு சர்டிஃபிகேட் ஒன்று பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்துட்டு லேண்ட் அக்விசிஷன் பார்த்துருக்குறோம். லேண்ட் அக்விசிஷனில் நில கையகப்படுத்தும் சட்டத்தில் இந்த சம்மந்தப்பட்ட நிலங்கள் வருகின்றதா? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னதாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமாக வந்து அரசு வந்து கையகப்படுத்தி வந்தது. அது போன்ற விஷயங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது, இந்த சொத்தின் உரிமையாளர்கள் யார் யாரெல்லாம் உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள், இவர்களுடைய இந்த சொத்துக்கு உரிமை கோரக்கூடியவர்கள் யார், பெருமை மைனர் சொத்து இருக்குதா, மைனர் சொத்து இருந்தது, மைனர் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சொத்தை குறித்து வந்து மைனருக்கு அதில் உரிமை இருந்தது என்றால் நிச்சயமாக கோர்ட் மூலமாக தான் அந்த கோர்ட்டுடைய அனுமதி பெற்று தான் அந்த மைனர் சொத்தை நம்ம வாங்க முடியும். அப்படி இல்லை என்றால் மைனர் மேஜரான பிறகு, இப்போ 15 வயசில் ஒரு மைனர் இருக்கிறார், சொத்தை இன்றைக்கி நம்ம வாங்குகிறோம், அவருடைய ஒப்புதல் இல்லாமல், கோர்ட் ஒப்புதல் இல்லாமல் நம்ம வாங்குகிறோம், 18 வருஷத்தில் அவர் மேஜர் ஆகிறார், மேஜர் ஆகி 3 இயர்ஸ் அவருக்கு டைம் இருக்குது இந்த டிரான்சாக்ஷனை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த இந்த டிரான்சாக்ஷன் இந்த வித்தது செல்லாது அப்படின்னு கோர்ட்டில் போய் அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து 3 வருஷம் டைம் இருக்குது. ஸோ அது போன்ற மைனர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாம் முழு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சொத்தின் உரிமையாளர் இவர்தானா என்று நாம் பார்க்க வேண்டும். இவர் யாரிடமிருந்து வாங்கியிருக்கிறார், இவருக்கு யார் அந்த சொத்தை சேல் பண்ணியிருக்கிறாங்க, இதில் வேறு என்னென்ன வில்லங்க விவகாரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த வில்லங்க சர்டிஃபிகேட்டில் பார்த்தாவே நமக்கு கிளியராக வந்துடும். அதன் பிறகு வந்து மின்சார ரசீது யார் பேரில் இருக்குது, அந்த சொத்தின் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யார் பேரில் கட்டிகிட்ருக்குறாங்க, அதே மாதிரி இந்த சொத்து சம்பந்தப்பட்ட கார்ப்பரேஷன் பிளானிங் பர்மிட் யார் பேரில் இருக்குது. ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சொத்தின் உடைமை பொசஷன் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த நம்ம சொத்தை வாங்கும்பொழுது நம்ம வந்து வேக்கன்ட் பொசஷனாக வாங்குறது தான் பெரும்பாலும் நல்லது. வேக்கன்ட் பொசஷன் இல்லை, ஏற்கனவே ஒரு வாடகைதாரராக இருக்கிறாங்க, வேறு யாராவது அங்கே ஒரு ஆக்கிரமிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள காலி பண்ணி சொத்தை வந்து சுவாதீனம் பெறும் பொழுது முழு சுவாதீனம், அதாவது அந்த சுவாதீனம் நம்ம வந்து முழுமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் நம்ம வாங்கணும். அந்த முழு பணம் அவங்களுக்கு கொடுக்கும் முன்னதாக ரிஜிஸ்டர் செய்வதற்கு முன்னதாக இதை நாம் கிளியர் செய்து கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது பேங்க் லோன் இருக்குதா, ஏற்கனவே அந்த பேங்க் லோன் கிளியர் ஆகிடுச்சா, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சொத்தை வாங்கும் பொழுது பார்க்கணும். இந்த சொத்தை நம்ம வாங்கி பராமரிக்கிறதா, சொத்து வாங்குறது முக்கியம் இல்லை, இந்த சொத்தை வாங்கி பராமரிக்கிறதா முக்கியம். சொத்தை வாங்கிட்டு நம்ம அப்படியே நம்ம அலட்சியமாக இருந்துட்டால் சரி வராது. ஏன்னா பொசஷன் இஸ் 9 பாயிண்ட்ஸ் இன்லான்னு சொன்னேன். நம்ம ஒரு நிலத்தை வாங்கியிருப்போம், கிரவுண்டு காலி இடமா இருக்கும், கிரவுண்டை வாங்கியிருப்போம், நாளைக்கு யாராவது அங்கே வந்து ஒரு வேலி போட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. அதனால சொத்தை வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும், ஃபென்சிங் போடணும். இப்போ நடைமுறை சட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் அதிகமாக பேசுகிற வந்து நடைமுறை சட்டங்கள் தான். சட்டங்கள் வந்து அதிக அளவில் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு தருகிறது, மக்களுக்காக தான் இந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஆனால் நடைமுறையில் நிறைய கோர்ட்டில் கேஸுகள் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால பலவிதமான வழக்குகள் அன்றாடம் நீதிமன்றத்துக்கு வரதுனால காலதாமதம் ஏற்படுகின்றது. காலதாமதம் ஏற்படுவதனால் நீதி கிடைப்பதற்கு நமக்கு நிறைய வருடங்கள் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. என்னுடைய நிலம் என்று நான் நிரூபணம் செய்து அந்த சுவாதீனத்தை நான் எடுப்பதற்கு நான் 20 வருடம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். ஒரு நபருடைய சொத்தாக இருக்கும், அந்த நபர் அவருக்கு உண்டான சொத்து தான் என்று நிரூபணத்தில், ஏன்னா ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஃபைனலாக அதை எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்லாம் போட்டு பண்ணுறதுக்கு 20 வருடத்திலிருந்து 20 வருடம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே ஒரு சொத்தை வாங்கும் பொழுது அந்த சொத்தின் உடைமையை, அந்த சுவாதீனத்தை நாம் நல்ல முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட சுவாதீனத்தை நாம் நல்ல முறையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடனே அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு நாம் சொத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா சொத்து நம்ம சொத்து தான், அந்த சொத்து நம்ம சொத்துன்னு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கு அந்த சொத்தை நம்ம வந்து அனுபவிப்பதற்கு கோர்ட்டுக்கு போயிட்டோம்னா 30 வருஷம் ஆகிடும். ஆகவே நாம் இது போன்ற விஷயங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சொத்து வாங்குவதற்கு முன்னதாக ஒரு நல்ல கட்டறிந்த சட்ட வல்லுநரிடம் அந்த சொத்து குறிப்பிட்ட தஸ்தாவேஜுகளை காண்பித்து இந்த சொத்து வில்லங்க விவகாரம் இல்லாத சொத்தா அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வாங்குறது தான் ஒரு உகந்த செயலாக இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல வேறு சில நல்ல விஷயங்களை நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். வணக்கம். நாம் வாழும் சூழல் மிகவும் கடுமையாக இருப்பதினால் நம் மனது மிகவும் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றது. எனவே நம் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு குடும்பச் சூழலும் மனநலமும் பற்றி பார்க்கலாம். குடும்பம் என்பது நம்முடைய சமுதாயத்திலே ஒரு அடிப்படை அங்கமான ஒரு விஷயம். இட்ஸ் எ பேசிக் ஆல் பிரின்சிபல் சோஷியல் யூனிட்.
இந்த குடும்பம் நன்றாக இருந்தால்தான் அந்த நாடு நன்றாக இருக்கும். ஆக இந்த குடும்பம் நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதனின் குணங்களும் நன்றாக இருக்கும். இந்த குடும்பம் தான் ஒரு தனி மனிதனின் மன வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது. குடும்பத்திலே அவனுக்கு நிம்மதி இருந்தால் அந்த குழந்தை நன்றாக வளரும். குடும்பச் சூழல் அமைதியாக இருந்தால் அந்த குழந்தை நல்ல மனிதனாக வளர முடியும். ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திலே இருந்துதான் ஒரு மகிழ்ச்சியான மனிதன் உருப்பெறுகிறான் என்று சொல்வார்கள். குழந்தையை பிறக்கும் பொழுது பல குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சில பேர் பின்னாளில் வேறுபட்டு விடுவார்கள். சில பேர் நன்றாக படிப்பார்கள், சில பேர் படிக்க மாட்டார்கள், சில பேர் வேலையின்றி இருப்பார்கள், சில பேர் சோம்பேறிகளாக இருப்பார்கள், சில பேர் சுறுசுறுப்பாளிகளாக இருப்பார்கள், சில பேர் குணநல கேடர்களாக இருப்பார்கள், சில பேர் விஞ்ஞானிகளாக இருப்பார்கள். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த இளம் வயதிலே ஏற்கிற குடும்பச் சூழல், இந்த தாய் தந்தையினுடைய பின்னணி, இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரங்களாக அமைந்து விடுகிறது. கவிஞர் புலமைப்பித்தன் பாடுவார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்பார். ஆக அந்த குழந்தை வளர்ப்பு முறை, முக்கியமாக தாயினுடைய வளர்ப்பு முறை, அந்த தந்தையினுடைய ரோல் மாடல், முன் உதாரணம், இவையெல்லாம் அந்த குழந்தையினுடைய வளர்ப்புக்கு பெரும் துணை வருகிறது. அதுவும் அவர்களுடைய குணநலன் மேம்படுவதற்கு, அவர்களுடைய ஆளுமை திறம் வளர்வதற்கு அந்த குடும்ப வளர்ப்பு முறை மிக அவசியம். எந்த குடும்பம் நல்ல ஒரு அமைதியான குடும்பமாக இருக்கிறதோ அந்த குழந்தையும் பின்னாளில் மனநல பாதிப்புக்கு அதிகம் இல்லாமல் இருப்பார். அந்த குடும்பத்திலே கோளாறு இருந்தால், தாய் தந்தையர் பிரிந்து இருந்தால், அல்லது தாய் அல்லது தந்தை யாராவது மறைந்து போயிருந்தால், நிச்சயமாக அந்த இளம் பருவத்திலே அந்த குழந்தைக்கு அது மனநிலை பெரிய பாதிப்பாக ஏற்படுத்தி அது பின்னாளிலே அது மனச்சோர்வு உண்டாக்கலாம். அல்லது தந்தை எப்போதும் பிடித்து கொண்டே இருந்து அம்மாவை போட்டு அடிக்கிற குழந்தை பார்க்கிற குழந்தையாக இருந்தால், அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை சரியில்லாத ஒரு இடத்திலே குழந்தை வளர்ந்தால், அந்த குழந்தை பின்னாளிலே ஒரு சமூக நல கேடராக, குணநல கேடராக, ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி என்று சொல்லுவோம், அல்லது குழந்தை பருவத்திலே அதை கான்டக்ட் டிசார்டர் என்று நடத்தை கோளாறு உள்ள குழந்தையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே குடும்பத்திலே தாய் தந்தையருக்கும் நன்றாக இருப்பார்கள், படித்தவர்களாக இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் கம்யூனிகேஷன் கேப், அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கும். தாய் ஒன்று சொல்வார், தந்தை வேறென்று சொல்வார். தாய் சொல்வதை தந்தை கேட்கக்கூடாது, நீ இப்படி வேற என்று தனியாக சொல்வார். இந்த குழந்தையினுடைய மனது குழம்பி போய்விடும். இப்படிப்பட்ட குழந்தைகள் பின்னாளில் மனம் தடுமாறி சிந்தனை தெளிவற்று ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலையை வளர்கின்ற குழந்தைகளாகிவிடுவார்கள். ஆக குழந்தை வளர்ப்பு முறை என்பது, குடும்பச் சூழல் என்பது ஒரு மனிதனுடைய மனநலத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்றார் பாரதிதாசன். அந்த நல்ல குடும்பம்தான் நல்ல மாணவர்களை உருவாக்கும், ஒரு பல்கலைக்கழகத்தைப் போல. நல்ல குடும்பம் இருந்தால்தான் அது ஒரு நல்ல ஒரு மண் உள்ள இடம், நல்ல வளமான மண் உள்ள இடம், அதிலே போடுகின்ற விதை நன்றாக வளரும். அதே போலத்தான் குழந்தை வளர்கின்ற இடம், குடும்பச் சூழல் நன்றாக இருந்தால் பல நேரங்களிலே அந்த குழந்தை அமைதியான குழந்தையாக, மகிழ்ச்சியான குழந்தையாக பின்னாளில் இருக்கும். குடும்பத்திலே கேடு வந்தால் அந்த குழந்தையினுடைய மனதும் பாதிக்கப்படும். பலவிதமான காரணங்களை சொல்லலாம். இந்த குடும்பத்திலே வந்து சில சமயத்திலே பார்த்தால் பலவிதமான பிரச்சனைகளை வைத்து கொண்டு இருப்பார்கள். சில சமயத்திலே கூட்டு குடும்பம் வேண்டாம் என்று பிரிந்து போவார்கள். இந்த காலத்திலேயெல்லாம் தனி குடும்பம்தான் அதிகம் தலை துவங்கி இருக்கிறது. கூட்டு குடும்பத்திலே இருந்த சில வசதிகள் தனி குடும்பத்திலே இருப்பதில்லை. கூட்டு குடும்பத்திலே ஏதோ ஒரு சப்போர்ட், ஒரு பாதுகாப்பு, சமூக அங்கீகாரம் இவையிலெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கிடைத்தது. தாத்தா பாட்டிகள் அவர்களுடைய உடல்நிலை மேம்படுவதற்கு வழி சொல்வார்கள், ஒரு நீதி கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உடல்நலங்கள்லாம் இந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுது ரெண்டு பேரும், தாய் தந்தையர் இரண்டு பேரும் பணிக்கு செல்பவர்களாக இருப்பார்கள். அந்த குழந்தையை கவனிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் பத்தாது. அப்படி இருக்கிற ஒரு தனி குடும்பத்தின சூழ்நிலையிலே அந்த குழந்தைகளுடைய மன போக்கு வித்தியாசமாக மாறிவிடுகிறது. நாமும் மேலை நாட்டு நாகரிகத்தை பார்த்து பார்த்து நாம் வளர்கின்ற சூழ்நிலையிலே அது நகர்ப்புறமாயதல், தொழில்மயமாதல், அல்லது விஞ்ஞானமயமாதல் ஆகியவற்றுக்கு நாம் கொடுக்கிற பரிசு இதுதான். அந்த குழந்தைகளுக்கு தக்க பாதுகாப்பு, பலம்,
அந்த பெற்றோர்கள் பெரியவர்களிடம் இருந்து கிடைக்க முடியாது. தாத்தா பாட்டியிலிருந்து அவர்களுக்கு கிடைக்காது. எல்லாம் தனித்தனியாக இருக்கிறார்கள். ஒரு தீவை போல் அந்த வீடு காண்படுகிறது. ஏதோ வருவார்கள், சாப்பிடுவார்கள், ஏதோ ஒரு நாள் வாரத்திலே ஒரு நாள் பார்த்து கொள்வார்கள். அந்த ஒரு நாளும் அந்த பையன் எங்கேயாவது போய்விடுவான். ஸோ ஒரு ஒட்டுதல், ஒரு பிடித்தம், ஒவ்வொருக்கொரு ஈடுபாடு அது இல்லாமல் போய்விடுறது. ஆகவே இந்த தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே அந்த சிறுவனுடைய குணநலன், அந்த குணநலன் என்பது பர்சனாலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், அது வந்து 18 வயது வரை தான் நல்லபடியாக வளரும். அந்த 18 வயதுக்கு மேல் இட்ஸ் சீல்ட் ஆஃப். அதாவது 18 வயதுக்குள் எப்படி அந்த குணநலன் ஒரு மனிதனுக்கு வளர்கிறதோ அதுதான் கடைசி வரை, அதுக்கு மேல் மாற்ற முடியாது. உடம்பும் சரி உள்ளமும் சரி 18 வயதுக்கு மேல் பெரிய அளவில் மாறுபடாது. உயரத்திலும் வளர முடியாது, குறுக்கே வேண்டுமானால் ஒரு மனிதன் வளரலாம். 18 வயதிலே என்ன உயரம் இருக்கிறதோ அதுதான். அதேமாரி உடல் உயரம் போல் உள்ளத்தனையது மலர் நீட்டம் என்று சொல்வார்கள். அதேபோல் உள்ளத்தினுடைய உயரமும் அந்த 18 வயதிலே சரியாகி விடுகிறது. ஆக அதற்குள்ளாக அந்த குழந்தை நல்லபடியாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு பின்னாளிலே பல பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். இன்றைக்கு தற்காலத்திலே இருக்கிற குணநலம் கெட்ட குழந்தைகள், படித்தும் பல தேவையில்லாத விஷயங்களை செய்கிறவர்கள், போதைப் பொருளுக்கு அடிமையாகிறவர்கள், குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிற சிறுவர்கள், 15 பருவத்தினர் ஆகிய இவர்களுக்கெல்லாம் குடும்ப சூழ்நிலை சரியில்லாததான். பேரண்டல் டிப்ரவேஷன் என்று சொல்லுவோம். அதாவது குடும்பத்திலே தாய் தந்தை பிரிந்திருக்கிற சூழ்நிலை, அல்லது சரியான ஒரு மாடல் அல்லது முன்னுதாரணம் இல்லாத ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட குழந்தைகள் நிச்சயமாக நல்ல குழந்தைகளாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக அந்த குடும்பம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு அரணாக மனிதனுக்கு விளங்குகிறது. மனிதன் என்று சொல்லும்பொழுது அவனுடைய மற்ற பொருளாதார மற்ற தேவைகளை சேர்த்து அவனுடைய மனதுக்கும் ஒரு பாதுகாப்பாகிறது. இட்ஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். குடும்பச் சூழல் அமைதியாக இருந்தால் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரிதான், பணக்காரராக இருந்தால் பணத்தை வைத்து மட்டுமட்டு மனத்தை வாங்கிவிட முடியாது. எத்தனையோ பணக்கார வீட்டு குழந்தைகள் எல்லாம் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் நாம் அன்றாடம் செய்தித்தாளிலே படித்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய கார்களிலே 20-22 வயது பெண்கள் எல்லாம் குடிபோதையிலே ஆட்களை சாய்த்து விட்டு போகிற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் அவரவர்களுக்கு தன்னிச்சையாக வளர்ந்து விடுகிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆட்கள் இல்லாமல், ஒரு அதிகாரம் இல்லாதவர்கள், எதையுமே தான் சாதித்து விட முடியும் சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு வெறித்தனமான செயல்படுபவர்களுடைய பின்னணி நிச்சயமாக நல்ல மனநிலையாக இருக்க முடியாது. ஆக ஒரு மனிதனுடைய மனநலம் மேம்பட்டு இருக்க வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய குணநலன் நன்றாக அமைய வேண்டுமானால், அவனுடைய பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த ஆளுமை திறம் நன்றபடியாக வளர வேண்டுமானால், அவன் சமுதாயத்திலே ஒரு சிறந்த மனிதனாக விளங்க வேண்டுமானால், அதற்கு மிக மிக அடிப்படையான தேவை, மூளையிலே இருக்கிற ரசாயன மாற்றங்கள் ஏதாவது செய்யலாம், வம்சவழி காரணங்கள் செய்யலாம், எல்லாவற்றையும் மிக முக்கிய விட முக்கியம் அந்த குடும்பத்தின் பங்குதான் மிக அதிகம். குடும்பம் நலமாக இருந்தால் மனிதன் நலமாக வளருவான்.